ஹே எல்லாருக்கும் பாய். கேஸ்லோவோட நேஷனல் ஜூவில் நம்மளோட ஆளுங்களை கொஞ்சம் பேரை ப்ரிசனர்ஸாக அடைச்சி வச்சுருப்பாங்க. டாலியா தான் நமக்கு இந்த மிஷனை கொடுப்பான். ஃபஸ்ட் இங்கே எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு செக் பண்ணலாம். ஜூவில் பாருங்கள், மிலிட்ரி வந்து செக்யூரிட்டி இருக்காங்க. அப்படின்னாலே தெரியும் நம்மளோட ஆளுங்களை இங்கே தான் பிடிச்சி வச்சுருக்காங்க. இந்த இடத்துல செக்யூரிட்டி பயங்கரமாக இருக்கும், நம்மளை பார்த்தாலே ப்ரிசனர்ஸை கொண்டுடுவாங்க, மிஷன் ஃபெயில் ஆகும். அது போக நாயெல்லாம் இருக்குது பாருங்க செக்யூரிட்டிக்கு. இந்த நாய்க்கு தெரியாமல் நான் ஜூவுக்கு உள்ளே போகணும். ப்ளஸ் நம்மளோட கேமராலாம் இருக்கணும் செக்யூரிட்டிக்கு. அது அப்புறம் மேலே நம்மளோட லெவலுக்கு மேலேயும் ஆளுங்க இருக்காங்க, அவங்களுக்கும் தெரியாமல் போய் ப்ரிசன் கேட்டை ஓப்பன் பண்ணி நம்ம காப்பாற்றோம். சில ப்ரிசன் கேட்டில் பார்த்திங்கன்னா எல்லாருமே செத்துருப்பாங்க. அங்கே புலி அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்மளோட ஆளுங்களை வந்து கடிச்சு போட்டிருக்கோம். ஸோ ஆளுங்களை டார்ச்சர் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. சில கேட்டில் மட்டும் ஆளுங்க உருண்டு இருப்பாங்க. நம்ம மொத்தம் 7 பேரை காப்பாற்றணும். இந்த இடத்துல 3 பேரை காப்பாற்றிட்டோம். இன்னும் நம்ம ப்ரிசன் கேட்டு கண்டுபிடிச்சி காப்பாற்றலாம். ஓகே, இங்கே 2 பேர் இருக்காங்க. இவங்களை காப்பாற்றிட்டோம்னா மொத்தம் 5 பேரை காப்பாற்றிட்டோம். இவங்க 2 பேரை காப்பாற்றியாச்சுன்னா மிஷன் சக்ஸஸ். ஓகே, இங்கே ஒரே ஒரு ஆள், ஆனால் நம்மளை பார்த்துருவாங்க போல் தெரியுது. பார்த்துட்டாங்கனாலே அந்த மிஷ் அந்த பிரிசனரை வந்து கொல்றதுக்கு சான்ஸ் இருக்குது. சீக்கிரமாக நம்ம போய் அவனை காப்பாற்றணும். ஓ, எமர்ஜென்சி வர ஆன் பண்ணிட்டான். ரொம்ப டேஞ்சர். ஓகே, அந்த பிரிசனரை போட்டுட்டாங்க. இந்த மிஷன் இன்னும் ஃபெயில் ஆகலாம், ஏன் தெரில. ஓகே, நம்மளோட ஆள் டேனி வந்து டாலியை கால் பண்ணி சொல்கிறான், எல்லாரையுமே காப்பாற்ற முடியல. நான் மிஷன் வந்து ஃபெயில் ஆகும், ரீஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு நினச்சேன். பரவாயில்ல, இவ்வளோ பேரை இப்போ காப்பாற்றினதுனால அவன் ரீஸ்டார்ட் கொடுக்கல. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு அங்கே தூரத்தில் தெரிகிற ஏரியாவில் இந்த இடத்துக்கோட செக்யூரிட்டி சிசிடிவி ஃபோட்டேஜை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணணும். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே போட்டு தரலாம். எங்கடா இருக்கீங்க? எல்லாம் ஒளிஞ்சிருந்து ஒளிஞ்சிருந்து அடிக்கிறாங்க. ஸ்ட்ரைட்டாக வந்தாங்கன்னா எரிச்சு போட்டுடலாம். ஓகே, இந்த ஏரியா ஃபுல்லாக முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து அந்த செக்யூரிட்டி ஃபுட்டேஜ் இருக்கிற பில்டிங் பக்கத்தில் நிறைய பேர் இருக்காங்க. மவுண்டட் கன்னெல்லாம் இருக்குது, ப்ளஸ் ஒரு ஸ்னைப்பர் வேறு மேலே இருக்கான் பாருங்கள். ப்ளஸ் அந்த செக்யூரிட்டி ஃபுட்டேஜ் இருக்கிற பில்டிங்கோட டோர் கீயும் நமக்கு வேணும். ஸோ இங்கே கேப்டன் மாதிரி ஒருத்தன் இருப்பான், எல்லோ கலர் ஐக்கான்னு வச்சவன். அவனை கொன்னால் நம்ம அவனோட பாடி எங்கே இருக்குன்னு நோட் பண்ணணும். அப்போ தான் அந்த பாடி பக்கத்தில் போய் நம்ம அந்த செக்யூரிட்டிக்கு எடுக்க முடியும். ஏதாச்சும் ஒரு கை கால் தெரிஞ்சால் நம்ம சுட்டு அவனை எரிச்சிடலாம். ஒலுசோவை கூப்பிடுறான். ஒலுசோ எழுப்பாக இருக்கும். ஒலுசோவை கூப்பிட்டா வரமாட்டேங்க. ஸ்னைப்பர் எல்லாமே கவர் எடுத்து கவர் எடுத்து உட்காந்துருக்கானுங்க, எரிஞ்சு சாக மாட்டானுங்க. வாங்கடா, செத்துருப்பான். ஸ்னைப்பர் உயிரோட இருக்கான் பாருங்க. குனிஞ்சா ஏக்கெல்லாம் இப்போ அறிவு அதிகமாகிடுச்சு. ஓகே, எல்லாருமே போட்டு தள்ளிட்டோம். நான் அந்த கேப்டனோட பாடி பக்கத்துலேருந்து கீ எடுத்துட்டேன். இப்போ நம்ம டேட்டா டவுன்லோட் பண்ணலாம். டவுன்லோட் பண்ணும்போது கண்டிப்பாக இன்னும் ஆளுங்க வருவாங்க இதை தடுக்கிறதுக்காக. ஓகே, நினச்ச மாதிரி அலாம் ஆன் ஆகிடுச்சு. ஓகே, ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் வர தான் நான் இந்த மவுண்டட் கன் எடுத்து யூஸ் பண்ண போகிறேன். மினி மேப்பை செக் பண்ணுங்கள், ரெட் கலர் ஏரியாவை பார்த்து நம்ம அடிக்கலாம். ஸோ சுற்றி சுற்றி வருவானுங்க இந்த மேப்பில். மினி மேப்பை பார்த்து ரெட் எங்கே இருக்கோ அதை பார்த்து அடிச்சிங்கன்னா தப்பிக்கலாம். அப்படி இல்லைன்னா எங்கேருந்து அடி வருதுன்னே தெரியாமல் இருக்கும். இங்கே ஒரு பாம் தூக்கி போடுறது வர, இல்லை மாலட்டால் தூக்கி போடுறது வரைக்கும் இந்த மவுண்டட் கன் நம்ம யூஸ் பண்ணலாம். ஐயோ, பக்கத்துலலாம் வர ஆரம்பிச்சிட்டானுங்க. பக்கத்தில் வர விட்டால் டேஞ்சர், பாம் தூக்கி போடுவானுங்க. கவர், ஓகே, பாம் வந்துருச்சு. அங்கே முடியாது. சோல்ஜரி சத்தம் டூ. ஓகே, செக்யூரிட்டி நம்மளை டவுன்லோட் பண்ணுறதை வந்து ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணுவானுங்க. எவனையுமே பில்டிங் பக்கத்தில் நெருங்க விடக்கூடாது. ஒருத்தன் பில்டிங் பக்கத்துலேயே ஒளிஞ்சிட்டு உட்காந்துருக்கான். ஓகே, நம்ம எல்லாரையுமே போட்டு முடிச்சிட்டோம். பகல் வேறு ஆகிடுச்சு. 100% ஆனதுமே நம்ம இங்கேருந்து கிளம்பிடலாம். ஓகே, முடிஞ்சிருச்சு. ஃபைனலி டான். Dahlia, it's clear down here, and I got the footage. Now I see why Clara likes you. Maria's not going to be able to cover this. நமக்கு கால் பண்ணி பேசுறவங்க தாலியா, அவரோட பாய்ஃப்ரெண்ட் பாவலோ. ரெண்டு பேருமே மேக்ஸிமஸ் மத்தான்ஸ்ங்கற ஒரு ராப்பர் குரூப் சேர்ந்தவங்க. இவங்க கவர்மெண்ட் கேக்கின ஸ்டாப் பாட்டலாம் பாடுவாங்க. ராப்
அவங்க சப்போர்ட்டுக்காக தான் அவங்களுக்கு மிஷன் நம்ம பண்ணிட்டுருக்கோம். இப்போ நம்மளை இந்த ஸ்டாச்சு பக்கத்தில் கூப்பிட்டுருக்கா என்னதுன்னு பார்க்கலாம். தாலியா, ஓகே, தாலியா வந்து இந்த ஜூலேருந்து கேஸ்லோட குதிரையை திருடிட்டு வந்திருக்கா. ஸோ நம்மளோட வீடியோ எடுக்க சொல்லுவா. எதுக்குன்னா கவர்மெண்ட்டுக்கு எகனிஸ்டாக போராடுறதுக்கு ஆளுங்க இருக்காங்க, அவங்க சும்மா இல்லை அந்த மாதிரி காட்டுற கெத்து காமிக்கிறதுக்காக இந்த வீடியோ எடுக்கிறாங்க. ஓகே, மிஷன் இங்கே முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் யாராச்சும் ஏதாச்சும் பேசுவாங்க, அதை நம்ம கவனிச்சுட்டு முடிச்சிடலாம். ஓகே, கிளாரா வந்து நம்மளை கால் பண்ணுறா, நம்மளை போய் அவளை வந்து மீட் பண்ண சொல்கிறா. ஆனால் யாருக்கும் தெரியாமல் ஹுவான் கூட தெரியக்கூடாது. ஸோ தனியாக சீக்ரெட்டாக போய் மீட் பண்ணணும் நம்ம. ஓகே, இதுதான் கிளாரா வந்து நம்மளை மீட் பண்ண சொன்ன இடம். ஸோ இப்போது பிளாக் அண்ட் ஒயிட்டில் வர சீன்ஸ் எல்லாமே ஃப்ளாஷ்பேக். லிபர்தா அது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி தாலியாக்கும் கிளாராக்கும் நடந்த கான்வர்சேஷன் தான். இவங்க ரெண்டு பேரும் முன்னாடியிலேருந்து ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஊரை வந்து ஃப்ரீ பண்ணணும், அதுக்காக கிளாரா வந்து தாலியாவை வந்து அவ கூட சேர சொல்லுவாள். ஆனால் தாலியா வந்து சேர மாட்டாள், அவளோட ஐடியா வேறு மாதிரி இருக்கும், கிளாராவோட ஐடியா வேறு மாதிரி இருக்கும். கிளாராக்கு வந்து ஒரு ஆர்மி பில் பண்ணி காஸ்லோவை போய் அழிச்சா இந்த ஊர் வந்து சரியாயிடும் அப்படின்னு நினைக்கிறான். ஆனால் தாலியா என்ன நினைக்கிறான்னா, அப்படி அழிச்சிட்டா மட்டும் பத்தாது, இந்த ஊர் ஆளுங்களுக்கு இந்த கவர்மெண்ட்டுக்கு பண்ணுற தப்பை போய் நம்ம கொண்டு சேர்க்கணும் அவங்களுக்கு. அப்போ தான் எல்லாருக்குமே இந்த கவர்மெண்ட் வேண்டான்னு ஒரு ஃபீல் வந்தால் மட்டும்தான் இந்த கவர்மெண்ட்டு சேஞ்ச் ஆகும். அப்படி இல்லைன்னா காஸ்ல செத்துட்டேன்னா அவனை மாதிரி இன்னொருத்தங்க வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து தாலியா வந்து கிளாரா கூட சேர மாட்டான். You have to convince Yara it wants to be free. For all of us. Clara. Clara. You want to tell me why you okay. Get me back to Okay. இப்போ நம்ம பிரசன்ட்ல வந்துட்டோம். பிரசன்ட்ல வந்து டானியை வந்து எதுக்காக கூப்பிட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். Capitolio. And now Castillo wants to meet. Okay, சீக்கிரமாவே நம்ம வந்து காஸ்லோ கூட சண்டை போட போறோம். அவனோ கொல்றதுக்கு நமக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஆனால் அதுக்கு முன்னாடி அவனுக்கு லுக்கமியா, அவனும் சீக்கிரம் செத்துருவான். அதனால வந்து கிளாராவை மீட் பண்ண சொல்லி அவன் கூப்பிட்டுருக்கான். ஸோ ரெண்டு பேருக்கு ஒரு பேச்சுவார்த்தைக்கு. ஸோ கிளாராவும் போகிறதுக்கு ரெடியாக இருக்கா, அவள் எதுக்கு போக ரெடியாக இருக்கான்னு எனக்கு தெரியல. ஒருவேளை அவள் தாலியாவோட ஐடியா வந்து இப்போ ஏற்றுக்க ஆரம்பிச்சிருக்கா போல. ஸோ ஒரு பேச்சுவார்த்தையில் ஒரு நல்ல முடிவு தான் நல்லாயிருக்கும். அது இல்லாமல் அவனை கொண்டுட்டா வேஸ்ட்டு, அவனை மாதிரி இன்னொரு கவர்மெண்ட் ஃபார்ம் ஆக சான்ஸ் இருக்கு. And then Castillo lets you walk away from a death sentence. இப்போ கிளாரா மட்டும் தனியாக போய் காஸ்லோவை மீட் பண்ண போறா. You are right. If Yara is going to have a future, his people, our people, we need to coexist. கிளாரா ஒன்ஸ் காஸ்லோவை மீட் பண்ண போயாச்சுன்னா அவள் திரும்ப உயிரோட வருவாள்னு தெரியாது. அதனால கிளாரா அவளோட கன்னை தூக்கி டானி கிட்ட கொடுப்பா. ஸோ அது இன்டெரக்டாக என்ன காமிக்குதுன்னா, இந்த லிபர்தாதுக்கு நெக்ஸ்ட் லீடர் டேனி தான் இருக்கணும் அந்த மாதிரி அவன் இன்டெரக்டாக சொல்லுவாள். ஸோ கிளாரா வந்து அந்த காஸ்லோவை ஒரு ஹோட்டலுக்கு மீட் பண்ண போவாள் வரப்போகிற எபிசோடில். அது ரொம்ப சூப்பராக இருக்கும். மறக்காமல் அந்த எபிசோடையும் செக் பண்ணுங்கள். முடிஞ்சால் லைக் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.